அடுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 வசனங்கள் 11-32 வரைக்கும் இளைய குமாரன் குறித்ததான ஒரு வசனங்கள். இந்த நாள்ல கூட நம்ம அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அமெரிக்க தேசத்துல ஒரு சிறந்த நடிகர் ஒருவர் என்ன பண்ணாராம், தனது நடிப்பு திறனை எல்லாம் போட்டு நடித்த அவர் சில காலங்கள் கழித்து சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பித்தாராம். அந்த சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பித்து அதுல நிறைய மிருகங்களை வைத்து நிறைய காரியங்களை செய்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தாராம். அதுல அவர் வைத்திருந்த ஒரு மிருகம் பன்றி. அந்த பன்றியை அழக குளிப்பாட்டி அதுக்கு நல்ல அழகான உடையெல்லாம் உடுத்தி அதற்கு கண்ணாடியெல்லாம் போட்டு அது புக்கு படிக்கிற மாதிரி ஏன்னா சில வேலைகள்ல அது நிறைய வித்தைகளை செய்யற மாதிரி எல்லாம் அந்த பன்றியை வைத்து அவர் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாராம். அதை அவ்வளோ அழகா நல்ல குளிப்பாட்டி நல்ல விதமாய் அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி வச்சிருந்தா கூட ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், அவரும் அந்த பன்றியை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில நடந்து போகும் பொழுது அந்த பன்றி என்ன செஞ்சுதான் தன்னுடைய நிலைமையை மறந்துட்டு அங்க பக்கத்துல ஓடிக்கொண்டிருந்த சாக்கடையில போய் விழுந்து அந்த சாக்கடையில ரொம்ப அழகா விழுந்து கொண்டு இருந்துச்சான். அதுக்கு அவ்வளவு சந்தோஷம், அந்த சாக்கடையில உட்கார்ந்து அது அப்படியே ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் நம்ம இந்த சாக்கடைக்குள்ள வரவே இல்லை, ஏன்னா நம்மளுடைய எஜமான நம்மளை விடவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு, நம்மளை பிடிச்சு வச்சு சர்க்கஸ் கம்பெனியில வச்சு நம்மளை என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தாரு, ஆனா எனக்கு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த பன்றி அந்த சேற்றுல உழன்று கொண்டதுதான். இந்த இன்சிடண்ட்டை பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மளை எங்கேயோ உயர்த்தி எப்படியோ வைத்திருந்தாலும் எவ்வளவு அழகா அவருடைய ரூபத்தை கொடுத்து அவரை போலவே நம்மை வைத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இந்த உலகத்துக்குரிய இச்சைகள் இந்த உலகத்துக்குரிய மாம்சத்தின் காரியங்களுக்கு நம்மை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அந்த பன்றியை போல சில வேலைகள்ல அந்த சாக்கடையிலையும் அந்த சேற்றிலையும் விழுந்து கொண்டிருக்கும். இந்த இளைய குமாரன் கூட அதே போலதான் தன்னுடைய அந்த வாலிப நாட்களில வாலிபத்தின் இச்சையின் காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் அவனை ஆட்கொண்டதன் நிமித்தமாய் அவன் தன்னுடைய நிலைமையை மறந்து தகப்பனிடத்துல இருந்து வெளியில போய் சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சு தன் ஆஸ்திகள் எல்லாம் வாங்கி கொண்டு சென்று விட்டான். ஆனால் நடந்தது என்ன, எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம்தான், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்த பின்பு பின்னாடி அவனுடைய நிலைமை முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் மிகவும் கேடுள்ள ஒரு நிலைமையாய் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதபடிக்கு எல்லா சொத்தையும் இழந்து தன்னுடைய சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடிக்கு பன்றியினுடைய தவிட்ட சாப்பிடுற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வேலையில கூட நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது எவ்வளவு கரெக்டா இருக்குதுன்னு சொல்லி வேலையில அது உணர்ந்து கொள்கிறவங்களா இருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்துல ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிற காயங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், அது பார்ப்பதற்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவோ மிக பயங்கரமான கொடியதாய் காணப்படும். இந்த வேலையில கூட நாம் அதை உணர்ந்தவர்களாய் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில வேலைகள நம்ம உணர்வதே இல்லை. 15:18 நாம் பார்க்கும் பொழுது நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த மன மாறுதலை தேவன் அறியும் பொழுது என்ன பண்றாராம், நமக்குள்ளாய் ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்த உடனே ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை சுவாமி, நான் பாவிலும் பிரதான பாவி, நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள கூட எனக்கு பாத்திரன் அல்ல, உங்களுடைய கூலிக்காரர்களில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் சொல்லி அந்த இளைய மகன்
அவன் கண்ணீரோடு அவன் உணர்ந்து தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பாவங்களெல்லாம் விட்டு விலகி ஓடி வரும் பொழுது தேவன் மனம் இறங்கி அவன் தகப்பன் என்ன பண்றானா, தூரத்தில் தன் இளைய மகன் வருவதை பார்த்த உடனே என்ன செய்யறானா, இவர் ஓடி போறாராம். தன் தகப்பன் என்ன பண்றாராம், ஓடி போய் முத்தம் செய்து தன்னுடைய பாவத்துக்கு அவன் வருந்தி வரானா என்பது கூட அவனுக்கு தெரியாது. ஆனா தன்னுடைய மகன் திரும்பவும் வந்துட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை அந்த தகப்பன் உணர்ந்து ஓடி போய் கட்டிக்கிறான். அதே போலதான் நாமளும் கூட, நம்ம எவ்வளவு பாவிகளா இருந்தாலும், நம்ம எவ்வளவு அக்கிரம் செய்தவர்களா இருந்தாலும், இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் நம்ம எவ்வளவு மூழ்கி போய் இருந்தாலும், ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்ம அந்த பாவத்துக்கு நம்ம வருந்தி, அந்த பாவத்துக்கு நம்ம வருந்தி ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு போகும் பொழுது அவர் நம்மை தேடி ஓடி வருகிறார். எப்ப என் மகன் வந்துட்டானே, என் மகன் என்கிட்ட வந்துட்டானே, என் மகள் என்கிட்ட வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி அவர் நம்மை தேடி வருகிறவராய், நம்மை நேசிக்கிறவராய், நமக்கு அன்பு பாராட்டுகிறவராய், நம்மை மன்னிக்கிற தெய்வமாய், நமக்கு மன துருகுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். இந்த நாள்ல கூட அதை நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது தேவன் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மளுடைய காரியங்களை, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய், நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனாய், நம்மளுடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாய், நமக்கு அன்பு செய்கிற தேவனாய், நம்மை அரவணைக்கிற தேவனாய், நமக்கு முத்தம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல எல்லாம் மாறிப்போங்க, ஒருவேளை பெற்றோருடைய அன்பு கூட மாறிப்போங்களாம். ஒருவேளை நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மளுடைய பெற்றோர்கள் கூட நம்மளை வெறுக்கலாம். ஒருவேளை நீங்க மனைவியா இருக்கும் பொழுது கணவனுக்கு தெரியாத சில காரியங்கள் நீங்க செய்யும் பொழுது கணவன் கூட உங்களை வெறுக்கலாம். கணவன் சில தவறுகளை செய்யும் பொழுது மனைவி கூட உங்களை வெறுக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்க எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை நீங்க கண்டிப்பா அறிக்கை செய்து அதை விட்டு கொள்ளும் போது தேவன் மெய்யாகவே உங்களை நேசித்து உங்களை அன்பு செலுத்தி உங்களை அடுத்த நிலைமைக்கு கூட்டிக் கொண்டு போகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நம்ம மன்னிப்பாரா, நம்மை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கூட சில வேளைகளை நம்ம நினைச்சு கலங்குவது உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை பார்க்கிற தேவன் அல்ல. நம்மை எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் நம்மை நேசித்து அவர் நம்மை பார்க்கிற பார்வையே வேறாங்க. நம்மை பார்க்கும் பொழுது உலக மக்கள் பார்க்கிற பார்வையில் அல்ல. ஒருவேளை தவறு செய்திருந்தா மற்றவங்க நம்ம பார்க்கிற பார்வை ஒருவேளை நம்ம திருந்தியிருப்போம். ஆனா அவங்க அந்த பார்வையிலிருந்து நம்ம மாற்றிருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை திருடனா இருந்தா அவன் திருடனாதான் இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல வேற விதத்துல ஏதோ விதத்துல நம்ம தவறு செய்திருந்தோம்னா இந்த தவறுலதான் இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய நம்மை பார்க்கிற பார்வை வேற, நம்மை முழுமையா பாக்குறாராம். நம்மிடத்துல குறையுள்ளவர்களாய் நம்மளை பாக்குறது இல்ல, நிறைவாய் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில அதை உணர்ந்து கொள்ளுவோம். இந்த லூக்கா 15:32 நம்ம பார்க்கும் பொழுது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனால் திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்ற தகப்பன் சொன்னது போலதான் உங்களுடைய பரம தகப்பன் நம்மை நேசித்து நம்மளுக்கு அன்பு பாராட்டி நம்மளுடைய குறைகளெல்லாம் மன்னித்து நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு நம்மை நித்திய வாழ்வுக்கு நம்மை தகுதி படுத்துகிறவராய், தயார்படுத்துகிறவராய், நம்முடைய ஒவ்வொரு குறையிலிருந்தும் நம்மை மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த உவமையின் நிமித்தமாய் தேவன் நம்மை எவ்வளவெல்லாம் நேசிக்கிறார், எவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. தாயின் கருவயிற்றில் உருவாவதற்கு முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். எலும்புகள் உருவாவதற்கு முன்பே நம்மை அவர் அறிந்திருக்கிறார்.
நம்முடைய குறைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த குறைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து நம்ம ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மை மீண்டுமாய் நம்மை அழைத்து முத்தமிடுகிறவராய், நமக்கு கிருபைகளை கொடுக்கிறவராய், நமக்கு அன்பு செலுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த வேளை அதை உணர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வருகையில நாம் போகும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும், ஒரே நாள்ல அந்த மாற்றம் நிகழாது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல பலனை பெற்று பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நம்ம திரும்ப திரும்ப அதிகாலை வேலையில ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நாள்ல உமக்கு பிரியமாய் நான் வாழணும், உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அதை அர்ப்பணிப்போடு நம்ம வாழும் பொழுது தேவன் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்கள் கண்களுக்கு மத்தியில நம்மை உயர்த்தி காட்டி நம் தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொடுப்பாராக. ஆமென்.